ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. நம்ம புல்லட் எடிட்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பெண்கள் தினம். ஸோ இன்றைக்கி பெண்கள் தினத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம், ஒரு நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கலாம், வாங்க. இன்றைக்கி பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் தினம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாரா ஜெட்கின் அப்படின்றவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டாடுற மகளிர் தினம், பெண்கள் தினம், இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம், இவரும் ஒரு முக்கியமான காரணம், கிளாரா ஜெட்கின் அப்படின்றவர் தான். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1870s வந்து பார்த்திங்கன்னா சோசியலிச இயக்கம் அப்படின்றதில் பெண்களுடைய உரிமைக்காக ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்காங்க. பெண் தொழிலாளர்களுக்கும் பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடினவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1889 சர்வதேச மகளிர் மாநாடு 2வது முறையாக பாரிஸில் நடந்துச்சு. அதில் இவங்க பேசின பேச்சினால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண் இயக்கங்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அதனுடைய எதிரொலியாக அவங்களுக்கு பெண்களுக்கான வேலை நேரத்தை குறைத்தும் ஊதியத்தை உயர்த்தியும் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்க வேண்டும் என அவங்க வற்புறுத்தி 1908 மார்ச் 8 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் சும்மா ஒரு பெரிய பேரணியை நடத்தி முடிச்சிருக்காங்க. 15,000 பெண்கள் அதில் கலந்து கொண்டாங்க. அந்த பேரணியை வச்சு தான் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் கோரிக்கைகளுக்கு அக்செப்ட் பண்ணாங்க, அதை சரின்னு ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் மார்ச் 8 பெண்கள் தினமாக அமெரிக்காவே அறிவிச்சிருந்தாங்க. இது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தினத்தோட கொண்டாட்டங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டு அதையே நம்ம வந்து பெண்கள் தினமாக மட்டும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெண்களுடைய அதுக்காக கஷ்டப்பட்டவங்களுடைய நம்ம மறந்துடுறோம், கஷ்டப்பட்டவங்களை மறந்துடுறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக புரட்சிகர பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட், அனிதா, ஸ்டெர்லைட்ஸ், நோலின், இந்த மாதிரி நம்ம நிறைய பெண்களை மறந்துடுறோம். அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமும் இந்த பெண்கள் தினத்திலும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.